Main Akshay Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. இந்திய ராணுவத்துக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய அர்ஜுன் டாங்கிகளை வாங்குறதுக்கு இப்போ முடிவு செய்யப்பட்டு இருக்கு. இதுக்காக 118 டாங்கிகளை வந்துட்டு வாங்குறதுக்காகவும் இந்திய ராணுவம் வந்து முடிவு பண்ணியிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தவிர இந்த அர்ஜுன் டேங்கை வச்சு இந்திய ராணுவம் மேலும் வேறொரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்திய ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதியில் இந்த அர்ஜுன் டேங்கை வச்சு ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறதுக்கு இந்தியா முடிவு பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1970களில் இந்திய ராணுவத்துக்காக வந்துட்டு உள்நாட்டிலேயே அர்ஜுன் டேங்கிகளில் வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. உள்நாட்டு டிசைன்லேயே வந்துட்டு இந்த டேங்கை வந்து வடிவமைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய T-72 டேங்குக்கு வந்துட்டு மாற்றாக தான் இந்த அர்ஜுன் டேங்க் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்தக்கூடிய ஒரு சூழலில் இந்த டேங்கோட அதிகப்படியான வெயிட் காரணமாக இந்த டேங்கை வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வாங்குறதுக்கு வந்து யோசிக்க தொடங்கினாங்க. அந்த நாட்டினுடைய தட்பவெப்ப சூழலுக்கு இந்த டேங்கை வந்து பயன்படுத்துறது அவங்களுக்கு சிரமமாக இருந்த காரணத்தினால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அதிக அளவில் இந்த அர்ஜுன் டேங்கை ஆர்டர் பண்ணுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த டேங்கினுடைய ஒட்டுமொத்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 68 டன் எடை கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்கினுடைய என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு 1400 குதிரை திறன் கொண்ட என்ஜின் மூலமாக தான் இந்த அர்ஜுன் டேங்க் வந்துட்டு செயல்பட்டு கொண்டே இருக்குது. இந்த டேங்க் வந்ததுக்கு பின்னால் இந்தியா வந்துட்டு உலக அரங்கில் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சதுன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா உள்நாட்டிலேயே தயார் செய்யப்பட்ட மெயின் பேட்டில் டேங்கை பயன்படுத்தக்கூடிய மற்ற நாடுகளுக்குள்ளே இந்தியாவும் ஒரு நாடாக வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக 10 நாடுகள் தான் உள்நாட்டிலேயே தயார் செய்யப்பட்ட மெயின் பேட்டில் டேங்கை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய இராணுவத்தில். அந்த 10 நாடுகளுக்குள்ளே இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு முக்கிய இடம் கிடைச்சிது. ஸோ இதன் மூலமாக வந்து இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா அதிக அளவில் இந்த அர்ஜுன் டேங்கை வந்துட்டு இந்திய ராணுவத்துக்காக கையகப்படுத்த தொடங்கியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்திய ராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 124 அர்ஜுன் டேங்குகள் வந்துட்டு இந்திய ராணுவத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது போக மேலும் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இப்போ மேற்கொண்டு 118 டேங்குகள் வாங்குறதுக்கு இந்திய ராணுவம் வந்து முடிவு பண்ணி அதுக்கான ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டிருக்காங்க. ஆனால் மேற்கொண்டு வாங்கக்கூடிய இந்த 118 டேங்குகள் வந்துட்டு அடுத்த அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு அப்டேட்டட் வெர்ஷனாக MK-1A அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அடுத்த வெர்ஷனை தான் இந்த அர்ஜுன் டேங்கோட நெக்ஸ்ட் வெர்ஷனை வாங்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சு வார்த்தைகள் 2021 ஆண்டை தொடங்கப்பட்ட சூழலில் இதுக்கான கையெழுத்து வந்து முழுமையாக நிறைவு பெற்றதுக்கு பின்னால் அடுத்த 30 மாதத்தில் முதல் 5 செட்டு டேங்கை வந்து கொடுக்கறதுக்கு முடிவு செய்யப்பட்டு இருக்கு. அதன் பின்னால் அடுத்து ஒவ்வொரு வருஷமும் 2026 ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 டேங்குகளை வந்துட்டு இந்திய ராணுவத்துக்கு தயார் நிலையில் கொடுக்கறதுக்காகவும் முடிவு செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமாக இந்திய ராணுவத்தில் இந்த அர்ஜுன் டேங்குகளுடைய எண்ணிக்கை மேலும் பெரிய அளவில் அதிகரிக்கணும் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த 118 டேங்குகளை வாங்கினதுக்கு பின்னால் இந்திய ராணுவம் வந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு இந்த அர்ஜுன் டேங்கை இந்திய ராணுவத்துக்கு வாங்குறதை கொஞ்சம் நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே சூழலில் இந்த அர்ஜுன் டேங்கை வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு இந்திய ராணுவம் முடிவு பண்ணி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ராணுவ தளவாடங்கள் வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உக்ரைன் போர் தொடங்கி அந்த சூழல் காரணமாக ரஷ்யாவில் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் வந்துட்டு ராணுவ தளவாடங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த இடத்த வந்து இப்போ இந்தியா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. சமீபத்தில் வந்துட்டு இந்தியோ ஆப்பிரிக்கன் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் மீட்டிங் வந்து நடந்திருந்துச்சு. அந்த டிஃபென்ஸ் மீட்டிங்கில் 18 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட பங்கு பெற்று இருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு மீட்டிங்காகவும் அந்த மீட்டிங் பார்க்கப்பட்டு இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் பேசின பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவின் வந்து அடுத்த சில வருஷத்தில் பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதிக்கான இலக்குங்கிறது வந்துட்டு 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் ஆப்பிரிக்க நாடுகள் வந்துட்டு மிக முக்கிய இடத்தை பிடிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சமவெளி பகுதிகளில் மற்றும் பாலைவன பகுதிகளை பயன்படுத்துறதுக்கு இந்த அர்ஜுன் டேங்க் வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நாடுகள் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இப்போது இறங்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த அர்ஜுன் டேங்கினுடைய திறமையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவின் T-90 டேங்கை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்பட்டு இருக்கு. எதனால் அப்படின்னா 2014 ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவினுடைய T-90 டேங்கையும் இந்தியாவினுடைய அந்த அர்ஜுன் டேங்கையும் வந்துட்டு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம். அந்த சோதனை ஓட்டத்தில் இந்தியாவினுடைய இந்த அர்ஜுன் டேங்குக்கு வந்துட்டு அதிகப்படியான சில கடினமான சவால்களை கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அந்த T-90 டேங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் லேசான சோதனைகளை கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த T-90 டேங்கை விட இந்த அர்ஜுன் டேங்க் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. இந்த டேங்குக்கு வந்துட்டு ரொம்ப வலிமையான பாதுகாப்பு கவசம் இருக்குங்கிறதுனால ரொம்ப அட்வான்ஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு டேங்காகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு இலக்குகளை துல்லியமாக தாக்குறது போன்ற விஷயங்களிலும் கூட டி
T90 டேங்கை விட இந்த அர்ஜுன் டேங்க் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு இந்த அர்ஜுன் டேங்கை வாங்குறதுக்கு ஆப்பிரிக்க நாடுகளை மேலும் தூண்டும் அப்படின்னு நம்பப்படுது. சமீப காலங்களில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கிட்ட வந்துட்டு அதிக அளவிலான டேங்குகள் வந்து இருக்குங்கன்னு சொல்லப்பட்டே இருக்கு. பொதுவாக பார்த்தோன்னா எஜிப்து கிட்ட 4000 மேற்பட்ட டேங்குகள் இருக்குது, அதே போல் அல்ஜீரியா கிட்ட 1100 மேற்பட்ட டேங்குகளும், சூடான் கிட்ட 400 மேற்பட்ட டேங்குகளும் இருக்குது. இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கும் அந்த சைடு இருக்கக்கூடிய நாடுகள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த அர்ஜுன் டேங்கை வந்துட்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணி இந்தியாவினுடைய ஆயுத தளவாடங்கள் ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்கிறதுக்கும் இந்தியா இப்போ திட்டம் போட்டிருக்காங்க. Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now.